கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பினாய் ஹில்ஸை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பினாய் ஹில்ஸ் தான், புக்கிட் பெண்டரான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ரீசெண்டாக இப்போ விஜய் டிவி புகழ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. வாங்க இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறோம். இதான் புக்கிட் பெண்டரான்னு சொல்லுவாங்க பினாய் ஹில்ஸு. இந்த இடத்துக்கு ரீசெண்டாக நம்ம விஜய் டிவி புகழ் கூட வந்துருந்தாப்புல. பெருநாள் டைம்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரியாக வச்சு ஃபுல்லாமே டிக்கெட் எடுக்கிறக்காண்டி தாங்க. ஃபுல்லாக டிக்கெட் எடுக்கணும், அதெல்லாம் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளே போக முடியும். செம்ம கூட்டமாக இருக்குதுங்க. டிக்கெட் கவுண்டரு டிக்கெட் கவுண்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்குது, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. இடத்துல இங்கே கார் பார்க்கிங் போடுறது, இந்த பில்டிங்கில் கார் பார்க்கிங் போட்டுக்கலாம். இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக, டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் இவ்வளோ லைனு. டிக்கெட் வாங்க, டிக்கெட் வாங்க, லைன் தான் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி திட்டமாக இருக்குது. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க எல்லாத்துக்குமே. இதாங்க டிக்கெட்டு, இப்போ நம்பர் 59 நம்பர் 59 இந்த நம்பர் போட்டுட்டுங்க. 59 இந்த நம்பரு என்ட்ரி பேச்சு நம்பர். இந்த நம்பர் கூப்பிட்டு தான் போகணுமா? இல்லை பெருசாலங்க மேலே வந்து பார்த்தா
முக்கால்வாசி பேர் இங்கே வந்து பர்மாங்க, பர்மாவிலேருந்து நேபாளி இங்கே வந்து வேலை செய்கிறவங்க வாங்க. நிறைய பேர் பினாங்க பக்கம்லாம் நிறைய பேர் பர்மாவிலேருந்து வேலை செய்ய வாங்கி அவங்க தான் இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ நம்ம கீழே போகலாம் வாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துலலாம் பொருளோட விலை அதிகமாக பொருளோட அதிகமாக தான் இருக்கும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 50 வெள்ளின்னு போட்டிருக்கீங்க. 50 வெள்ளினா நம்ம ஊருக்கு காசுக்கு எப்படியும் 500 ரூபாய்க்கு மேலே வந்துடுவோங்க நம்ம ஊருக்கு. இந்த புக்கு அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே பொருளை பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ரேட்டெலாம் சொல்லவா வேணும். இந்த குரங்கு உண்மை எவ்வளோன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்குது. நானும் சுத்த பிறப்பா அண்ணம் ஒன்னும் ஆறு வழியாங்க. இது அப்பா ஸ்கேன் பிள்ளைகா ட்ரான்ஸ்ஃபர். ஓகே தேங்க்யூ. இந்த ஒன்று எடுக்கலாம். இந்த தொப்பி வேணுமா? இந்த இந்த காது ஆட்டுற தொப்பி கீச்சைனா இருக்கு. கீச்சைன் பார்த்தீங்கன்னா 4 வெள்ளி 1 ஒரு கீச்சைன் 4 வெள்ளி. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே வரும் நினைக்கிறேன். 80 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு கீச்சை. நீங்கள்
அடிப்படி ஐம்பது காசு இது பண்ணுவாங்க. சரி இது ஒன்று அடிச்சுக்கலாம். ஓகே மலேசியாவோட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல்லாக அதுதான் அது. தெரிய பார்த்தீங்களா ஸ்கேன் இல்லை, நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் எப்படி கூகுள் பே எப்படியோ அதே மாதிரி தாங்க எங்கேயும். என்ன ஒன்று, இங்கே கூகுள் பே இல்லை, மே பேங்க் அப்ளிகேஷன், டச் அண்ட் கோ இந்த மாதிரி தான் இருக்கும். தா வாங்கியாச்சு. உள்ளே வர பாருங்க, அப்போ தான் கரெக்டான தைரியத்துக்கு வந்து நீங்கள் உள்ளே போய் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க முடியும். இப்படி எங்கள் மாதிரி நாட்டு தைரியத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். சும்மா கூட்டமாக இருக்குது, இன்னும் இந்த கூட்டம் மட்டும் ஓயவே இல்லை. வழியாக 59 வந்துருச்சுங்க. உள்ளேயுமா பார்த்தீங்கன்னா.